Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். எக்ஸர்சைஸ் 2.9ல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ரிசால்வ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படினு கொடுத்துட்டு நிறைய சப் டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் தான் 1 / x² - a² இதான் பார்க்க போறோம். என்னன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்க்கா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கறத என்னன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதை நம்ம என்ன பண்ணோன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் 2 or 3 ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், ரெண்டையும் சம் பண்ணுறது தான் என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சப்போஸ் ப்ளஸ் போட்டு இன்னொரு ஃப்ராக்ஷன் டேர்ம் கொடுத்தா அதுவும் என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். ஓகேவா? அந்த மாதிரி நம்மளை ஒரு ஃப்ராக்ஷனை ரெண்டு ஃப்ராக்ஷனுடைய அடிஷன், அப்படி இல்லைனா 3 ஃப்ராக்ஷனுடைய அடிஷனாக சேஞ்ச் பண்ணுறது தான் என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 / x² - a² இதை நம்ம எப்படி எழுதலாம்னா என்ன ஃபார்முலானா 1 / a² - b² ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னென்னா 1 / a² - b² ஃபார்முலா என்னது? a + b × a - b. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ x² - a² எப்படி எழுதுறான்னா x - a × x + a. நீங்கள் அதை x + a × x - a போடலாம், x - a × x + a போடலாம், அப்படி இல்லைனா x + a × x - a இப்படின்னு போடலாம். ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வருது எப்படி போட்டாலும். அடுத்து 1 / x² - a². இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டேர்முக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் நியூமரேட்டரில் போடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக a / x - a ப்ளஸ் போட்டுட்டு இங்கே மல்டிப்பிள் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் போடணும். ஏன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா 2 or 3 டேர்ம்ஸோட ஃப்ராக்ஷன்ஸாக எழுதணும். அதனால் ப்ளஸ் போட்டுட்டு இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட் என்னென்னா b / x + a. ஓகேங்களா? a / x + a ப்ளஸ் b / x + a. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டரை என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக வரணும்னா இங்கே வந்து x + a இருக்குது பார்த்தீங்களா, இந்த x + a கீழையும் மேலேயும் மல்டிப்பிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இந்த x - a கீழையும் மேலேயும் மல்டிப்பிள் பண்ணுங்கள். மல்டிப்பிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் x - a × x + a வரும், இங்கேயும் x - a × x + a வரும். ஸோ ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் கீழே எழுதிக்கிறோம். அப்போ மேலே வந்து எதால் மல்டிப்பிள் பண்ணுறோம், x + a ப்ளஸ் இந்த சைடு எதால் மல்டிப்பிள் பண்ணுறோம், x - a. ஸோ அப்போ a × x + a ப்ளஸ் b × x - a ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் போட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதுவும் என்னது, x² - a² என்னது, x - a × x + a தான். இதுவும் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ நியூமரேட்டரை ஈக்குவல் பண்ணலாம். நியூமரேட்டர் என்னது, 1 = a × x + a ப்ளஸ் b × x - a. இதை செகண்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுதான் என்னென்னா நம்ம ஆன்சர். ஸோ அப்போ இப்போ நம்ம ஜீரோ ஏக்கும் பிக்கும் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது இந்த டேர்ம் ஜீரோ ஆனால் என்ன கிடைக்கும்னா பியோட வேல்யூ கிடைக்கும். அடுத்து இந்த டேர்ம் ஜீரோ ஆனால் ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை ஜீரோ கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதை என்ன பண்ணால் ஜீரோ ஆகும், எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோ ஆகும்னு பாருங்கள். ப்ளஸ் ஏ இருக்குது, அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோ ஆகும், மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோ ஆகும். ஸோ வென் x = -a செகண்ட் இக்குவேஷனில் தான் பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ 1 = a − a + b × x க்கு பதிலாக என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஏ. ஓகேங்களா? -a + a எனது 0, 0 × a எனது 0 தான். மைனஸ் ஏ எனது -2a × b. ஓகேங்களா? ஸோ அப்போ 0 - 2ab எனது -2ab தான். b-ஐ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, 2a இந்த சைடு வந்தால் என்னவாகும், 1 / -2a. அப்போ எப்படி எழுதலாம், b = -1/2a. ஓகேங்களா? இதுதான் பியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ b கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் 0 ஆகணும். அப்போ x-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், a-வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும். ஸோ வென் x = a செகண்ட் இக்குவேஷன், 1 = a × x க்கு பதிலாக என்னது, a + a + b × x க்கு பதிலாக என்னது, a - a. ஓகேங்களா? a + a எனது 2a கேபிட்டல் ஏ ப்ளஸ் a - a எனது 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 2a + a + 0 என்ன தான் வரும், இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். ஏவை மட்டும் வச்சுக்கிறீங்க, 2a இந்த சைடு வந்தால் என்னவாகும், டிவைட் ஆகும். அப்போ ஏவோட ஆன்சர் என்னது, 1/2a. ஸோ அப்போ பியும் ஃபைன் பண்ணியாச்சு, ஏவும் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த பியும் ஏவையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்.
ஸோ அப்போ ஃபஸ்ட் இக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 1/2a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக -1/2a எக்ஸ் ப்ளஸ் ஏ ஓகேங்களா. இப்போ 1/2 இந்த 2a டிவைடில் எழுதலாம் ஓகேங்களா. 1/2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ், 1/2a எக்ஸ் ப்ளஸ் ஏ ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன், சம் ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷன் டேர்மை நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனில் அதை ப்ளஸ்லேயும் எழுதலாம் மைனஸ்லேயும் எழுதலாம், அப்படி எழுதுறது தான் என்னென்னா பார்ஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் என்னென்னா ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்ஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.